பத்தாம் வகுப்பு மாணவ கண்மணிகளுக்கு இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது இரண்டாம் இயல் என்பது உயிரின் ஓசை என்ற ஒட்டுமொத்த தலைப்பு கவிதை பிள்ளை உரைநடை உலகம் துணை பாடம் கல்கண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து உயிரின் ஓசை அதில் ஒரு இடம்பெற்ற கவிதை பேழை. அதில் மகாகவி என்று போற்றப்படும் பாரதியார், தேசிய கவி, மீசை கவி, முண்டாசு கவி என்றெல்லாம் அவருக்கு பல பெயர்கள். அவருடைய தோற்றம், அவருடைய கம்பீரம், அவருடைய நடை உடை பாவனையை வைத்தெல்லாம் அவருக்கு இப்படி சிறப்பு பெயர்கள் உண்டு. சுப்பிரமணியன் என்று அவர் இயற்பெயர் பெற்றாலும் அவர் 7 வயதிலேயே அந்த கவி பாடும் திறமை பெற்றதனால் எட்டயபுர மன்னர் அவருக்கு பாரதி என்ற கலைமகளினுடைய சிறப்பு பெயரை கொடுத்தார். பாரதி என்றாலே கலைமகளுடைய முழுமைத்துவம் என்ற கவித்துவம் பெற்றவர், கலைகளின் இருப்பிடம். அப்படிப்பட்ட பாரதி என்பவர் மரியாதைக்காக அவரை நாம் கவிஞர் பாரதியார், இன்னும் கவி பாரதியார், மகாகவி பாரதியார் என்றெல்லாம் சிறப்பு பெற்றவர். இவருடைய சிறப்பு இதில் என்ன என்று பார்ப்போம் என்றால், வசன கவிதை. இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததெல்லாம் கவிதை என்ற ஒரு கட்டுக்குள் இருக்கும். சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் இவர் சிறப்பு பெயர் பெறுவார். ஏனென்றால் 3 சீரிலேயே பாடி 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 சிந்து, அப்போ பாரதி சிந்துக்கு தந்தை. அடுத்தது சங்ககால இலக்கியத்தினுடைய அந்த போக்கை திசை திருப்பி நன்றாக இப்போ உள்ள அந்த 20ஆம் நூற்றாண்டு மக்களினுடைய மனதில் பதியுமாறு அருமையான பல கவிதைகளை பாடியுள்ளார். அதனால் இவரை சொல்லும்போது நீக்க பாடி வந்த நிலா. அப்போ எப்படி பாருங்க, இவ்வளோ நாளும் அந்த சங்க இலக்கிய பாங்கு என்ற அந்த நீர் ஓட்டத்தில் தூங்கி கிடந்த மக்களை, நீண்ட துயிலில் ஆழ்ந்திருந்த அந்த மக்களுடைய துயிலை நீக்க, அவங்களுடைய துயிலை நீக்க பாடி வந்த நிலா. சும்மா இல்லையா இவர், இவருடைய கவிதையினுடைய சிறப்புனால அந்த மக்களையெல்லாம் தட்டி எழுப்பி அவர்களை பாட, இவருடைய பாட்டினுடைய வல்லமையினால் அவர்களுடைய மனதை இதமாக தட்டி எழுப்பியவர். நீண்டதுயில் நீக்க பாடி வந்த நிலா, இத்தகைய சிறப்பு பெயரெல்லாம் பெற்றவர் பாரதியார். அவர் வசன கவிதை என்ற ஒரு கவிதையை படைத்துள்ளார். அதில் அவர் அதற்கு வைத்த பெயர் காற்றே வா, காற்றே வா. இப்போ நம்ம வசன கவிதைனா என்னன்னு பார்ப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரைநடையாகவும் இருக்காது, கவிதையாகவும் இருக்காது, இரண்டும் சேர்ந்து இருக்கும். உரைநடையும் கவிதையும் இணைந்து வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா என்ற அந்த பா என்ற செய்யுள் கட்டுக்குள், மரபு கட்டுக்குள் சொருகாமல் தனியாக உருவாக்கப்பட்ட கவிதை வசன கவிதை. அதனால் இவருக்கு இதில் சிறப்பு. இவர் தான் முதலாக வசன கவிதை என்ற ஒரு கவிதையை கவிதை உலகில் வித்திட்டவர். இவர் இட்ட அந்த வசன கவிதை என்ற வித்து வருங்காலத்தில் புது கவிதை என்று ஒரு புதிய மலர் படைப்பதற்கு, கவிதை மலர் உருவாவதற்கு பாரதியார் காரணம் என்றால் அது மிக இல்லை, உண்மை. நல்ல உள்ளங்கை நெல்லிக்கனி போல உண்மை. இவருடைய வசன கவிதை புது கவிதைக்கு புது பாதை போட்டது, ராஜ பாதை போட்டது என்றெல்லாம் கூறலாம். அவ்வாறு வசனமாகவும் இல்லாமல் உரைநடையாகவும் இல்லாமல் அக்கவிதையை இயல்பாக 2 சீர், 1 சீர், அப்படியே 1 சீர் 1 சீர் 1 சீர் என்றால் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அதற்குள்ளே அவர்களுடைய கருத்தை நல்லாக கருத்து என்றாலே அதில் 2 எழுத்து கரு, அப்போ அந்த எழுத்து அதுகளுக்கு உரம் ஊட்டுவது போல் அமையும். கவிதைக்கு உரம் ஊட்டுவது போல் 2 எழுத்தாயினாலும் அமைந்துவிடும் என்று வசன கவிதையை உங்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு, அடுத்து இப்போ வசன கவிதைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. உரைநடையும் கவிதையும் இணைந்தது,
இனிமேல் நமக்கு பாடப்பகுதியாக இடம் பெற்றுக்குது. காற்றே வா, நீ எப்படிலாம் வரணும் அப்படின்னு சொல்லுவார். பேய் போல வீசி அவிழ்த்து விடாதே, அணைத்து விடாதே. ஆக எப்படி வர வேண்டும்? மெதுவாக வர வேண்டும், நல்ல லயத்துடன் வர வேண்டும். நெடுங்காலம் நின்று நீ உயிர் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நெடுங்காலம் வீசிக்கொண்டிரு. உனக்கு நாங்கள் பாட்டுக்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் பாடுகிறோம், உன்னை நாங்கள் வாழ்த்துகிறோம், வழிபடுகின்றோம். அப்ப இந்த வரியெல்லாம் யோசிச்சு பாருங்க, வசனமா, உரைநடையா, கவிதையா, அதுக்குள் அவளுடைய உள் உணர்வு. பாரதி என்ற கவிதையின் கவிஞரின் உள் உணர்வு. வாயு பகவானே, காற்றே, நீ எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று நீ எங்களுக்கு பிராண ரசம் என்றெல்லாம் அதில் ஒரு தொடர் வரும். நீதான் எங்களுக்கு உயிர் மூச்சு என்று இப்படி காற்றை அவர் பலவிதமாக இதமாக பேசி, பதமாக பேசி, வசன கவிதை என்ற அழகுரு ஒரு இனிமையான கவிதையை இந்த மக்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்று முதல் முதலாக படைத்து அதற்கு ஒரு சட்டதிட்டம் கொடுத்திருப்பார். அப்போ பலரும் அதை வாசிக்கும் போது ஆகா என்று கூறுவது போல் அந்த கவிதையினுடைய பாங்கு இயல்பாக இருக்கும். அப்போ வசன கவிதை என்று கூறும்போதே நம்மளும் பேப்பர் எடுத்து ஆகா, அப்போ அவர் காற்ற சொல்லியிருக்கிறாரு, காற்றே வான, நம்ம ஒரு மலர் பார்த்துட்டோம் இன்னைக்கு. மலரே மலர், மலரே மலர், மலரே மனம் வீசி மலர், மலரே நிமிர்ந்து மலர், மலரே உயர்ந்து மலர் என்று, மலரே சிறந்து மலர். சிறு சின்ன சின்ன சீர்களில் நாம் அடுக்கடுக்காக எழுதுவதற்கு ஒரு நல்ல முயற்சி தூண்டுகோள். அதுதான் ஒரு கவிஞரனுடைய கவித்துவம். தான் எழுதிய கவிதையை ரசிகன், அதை வாசிப்பவன் தானும் யோசித்து இதை போல் கவிதை படைக்க தூண்ட வேண்டும். அவர்களுடைய எழுத்து வாசிப்பவர்களை தானும் எழுதுவதற்கு தூண்ட வேண்டுமா? அப்படி வசன கவிதையாகிய பாரதியின் கவிதை வாசிப்பவர்களையெல்லாம் யோசித்து எழுத தூண்டுமா? அப்ப எவ்வளவு அந்த கவிஞருடைய மனதிலே உள்ள உயர்ந்த எண்ணம். பெரிதினும் பெரிது கேள் என்ற பாரி அவங்களுடைய எண்ணம்லாம் பெரிதினும் பெரிது. அது அதை வாசித்தவுடன் அப்படி ஒரு உள் ஊற்று எடுக்குமா? அதை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஜீவ நதி. எப்படிப்பட்ட கடும் கோடை காலத்திலும் அந்த நதி வந்து என்ன செய்யும்? வற்றாமல் ஊறிக்கொண்டே இருக்கும், வற்றாத ஜீவ நதி என்று பாரதியாருடைய கவிதைகளை நாம் நன்றாக தெளிவாக சொல்லலாம். இது அவருடைய கவிதையினுடைய பாங்கு அப்படி இருக்கும். அந்த ரசித்தவர்கள் தானும் எழுதுவதற்கு தூண்டுகோளாக இருப்பது தான் கவிஞனுடைய வெற்றி. தான் மட்டும் அல்ல, அப்போ ஒரு சின்ன இதை கூட நம்ம எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதை அவரை பாரதியாரை சிறப்பு சொல்லி நம்ம இப்போ வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்தோம். அவருக்கு எப்படிலாம் சிறப்பு பெயர் கிடைத்தது? மீசைக்கவி, தேசிய கவி, முண்டாசு கவி. ஏன்னா அவர்களுடைய அந்த சமுதாயத்தில் கவிஞருக்கு முண்டாசு கட்ட கூட உரிமை கிடையாது, மீசை வளர்க்க கூட உரிமை கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட கட்டுக்களையெல்லாம் அவர் தகர்த்து அதையே தனக்கு சாதகமாக்கி அந்த கவித்துவம் என்ற பாரதியினுடைய அந்த முழு கருணையினால் மக்களுடைய மனதிலே தனக்கென்று ஒரு பீடம் போட்டுக்கொண்டார். மக்கள் கவிஞர் என்றெல்லாம் கூறுவது போல் அவர் மக்களுடைய மனதில் தனக்கென்று ஒரு பீடம் போட்டு வருங்கால மக்களும் வசன கவிதை எழுத வேண்டும், அவர்களுக்கும் உள்ளுக்குள் அந்த உணர்ச்சி வர வேண்டும் என்பதை எளிய நடையில் தெளிவாக விளக்கியுள்ள பாங்கு அனைவரும் ரசிக்கத்தக்கது. மாணவ கண்மணிகளே, அந்த வசன கவிதை என்ற காற்றே வா என்ற கவிதையை வாசித்து அதனுடைய இனிமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.